நண்பர்களுக்கு வணக்கம். 2013 ஆசிரியர் தேர்ச்சிப்பட்ட நலச்சங்கத்தின் மாநில இடம் பேசுகிறேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சங்கத்தின் மெயில் ஐடி melgatamil.247@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்புங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான விளக்கத்தை நாங்கள் உடனடியாக தருகிறோம். நன்றி. தொடர்ந்து நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக பல கட்ட முறையாக கோரிக்கை மனுக்கள், அதுவும் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தனிப்பிரிவு அதில் கொடுத்துருக்குறோம், மற்றும் முதல்வருக்குன்னு உண்டான தனி அமைச்சகத்தில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு முன்னதாகவே நம்ம முதல்வரை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டு முறைப்படி நம்ம விண்ணப்பிச்சிருந்தோம். அது சீனியாரிட்டி அடிப்படையில் வரும், கொரோனா நேரம்னால அது ஒரு சீனியாரிட்டி 45 நாள், 50 நாள் கழித்து அதுக்குண்டான அவங்க கூப்பிட்டு அழைப்பாங்க. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் தலைமைச் செயலகத்துக்கு சென்று 3 நிகழ்வாக ஐயா லியோனி அவர்களை முதல்ல பார்த்தோம், அடுத்து வேல்முருகன் அவர்கள், அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகம் 3 நிகழ்வாக மிகச்சிறப்பாக முன்னெடுத்து எனக்கு போயிருந்தோம். அந்த நிகழ்வில் வந்து நாங்கள் தான் போயிருந்தோம், இன்னொரு டீம் போயிருந்தாங்க, நான் தலைவர் உள்ளிட்ட நண்பர்கள் தான் போயிருந்தோம். இந்த நிகழ்வு வந்து எங்களுக்கு முதல்ல பன்னியமனம் மேற்கொள்ளுங்க, உடனடியாக பள்ளியில் திறக்கணும்னு அறிவிச்சிட்டிங்க, உடனடியாக பன்னியமனம் மேற்கொள்ளுங்க, பாதிக்கப்பட்ட ஆசிரியர் மீது வழக்குகளை உடனே திரும்ப பெறணும் உள்ளிட்ட கோரிக்கைகள்லாம் மையப்படுத்தி ஏற்கனவே இருப்பது போல தான் அதை தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து தொடர்ந்து நம் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் சுதந்திர தினம் வர்றனால மேடைகள்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமாக, இது சென்னையா சிங்கப்பூரா அப்படின்ற அளவுக்கு அந்த படத்திலே பார்த்தாலே தெரியும், பின்னாடிலாம் மிகப்பெரிய அளவில் மேடைகள் கட்டி மிக அழகாக நேர்த்தியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லதே நடக்கும், பொறுத்திருந்து பார்ப்போம்.